நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லேக்லாவில் பல பெண்களை ஏமாற்றி தனது கணவர் 9 பெண்களை திருமணம் செய்து கொண்டார் என ஒரு பெண் போலீஸாரில் புகார் அளிச்சிருக்காங்க. அந்த நபரையும் போலீஸார் கைது செஞ்சிருக்காங்க. அவர் பேரு டேவிட். இவர் ஒரு தொழிலதிபர். இவர் தன்னோட மனைவி சமீராவிடம், எனக்கு 9 மனைவிகள் இருக்காங்க, அதில் நீ எனக்கு 7வது அப்படின்னு கூறியிருக்காரு. இதை கேட்ட சமீராவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் டேவிட்டுக்கு அடிக்கடி நோகா என்ற பெண்ணு ஃபோன் செஞ்சுருக்காங்க. அவரை நெருங்கி கண்காணிச்சவங்க அவரோட வங்கி கணக்கில் அதிகாரப்பற்ற பணமாற்றம் இருந்துள்ளது. இதனால் தொடர்ந்து சமீராவுக்கு சந்தேகம் அதிகமாச்சு. நோகாவை தொடர்பு கொண்டு செல்ஃபோனில் பேசியிருக்காங்க. பேசுனதுக்கு அப்போ தான் தெரியுது நோகா அவர் கணவனோட மற்றொரு பொண்டாட்டி அப்படின்னு. இதனால் கோபமடைந்து அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி தான் அவங்க கணவர்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அப்போ தான் அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு மொத்தம் 9 மனைவி, அதில் நீ எனக்கு 7வது மனைவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே வேகத்தில் போய் அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் அதிகாரம் டேவிட்டை பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. அப்போ அவர் வாக்குமூலம் கொடுக்குறாரு என்னென்னா, எனக்கு மொத்தம் 3 மனைவிக்கு தான், நான் வேறு யாரையும் திருமணம் செய்யலை, முதல் மனைவிக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க, நான் விளையாட்டாக என் பொண்டாட்டிக்கிட்ட நான் 9 பெண்களை கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதில் நீ 7வதுன்னு நான் விளையாட்டாக சொன்னதை அவங்க தப்பாக பிடிச்சிக்கிட்டாங்க, மற்றபடி நான் வந்து 3 பெண்களை மட்டும் தான் திருமணம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு கூறியிருக்காரு. எழுத்துப்பூர்வமாக சமீரா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால போலீஸார் இவரை கைது செய்து மேற்கொண்ட விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.